நம்பிக்கையாளர்களே அல்லாவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சு முஸ்லீம்களாக என்னுடைய பேர் ஆயிஷா என்னுடைய பழைய பேர் வந்து உஷா நான் இந்து மதத்தில் சேர்ந்தவன் எனக்கு என் கூட பிறந்தது அக்கா மட்டும்தான் அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுது எனக்கு எப்படி இஸ்லாம் கிடைச்சதுன்னா நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா ரொம்ப வணக்க வழிபாடில் ரொம்ப விவாதத்தான் இருப்பாங்க அப்பா எப் அப்பா எப்படின்னா எப்போதுமே கோயிலுக்கு தான் போகணும் கோயிலில் போய் தான் சாமி கும்பிடணும் வெள்ளி செவ்வாய் ஆனால் குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் அளவுக்கு ரொம்ப வணக்க வழிபாட்டில் இருந்தாங்க நான் டுவெல்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படின்னா சரி அதுக்கப்புறம் படிக்க வைக்க வீட்டில் முடியாமல் மறுபடியும் வேலைக்கு போனேன் நான் வேலைக்கு தேடி போன பாதையில் தான் எனக்கு இஸ்லாம் கிடச்சிது நான் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து வீட்டில் நான் வளர்ந்த சூழ்நிலையில் பேய் பிசாசு அப்படி தான் நான் வந்து வளர்ந்தேன் அதனால் எனக்கு பேய்னா நைட்டானால ரொம்ப பயமாக இருக்கும் அப்போது வந்து நான் இஸ்லாமிய கடையில் வேலைக்கு பார்க்கும்போது அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுமா ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்கும்பொழுதே ஒருத்தனாலையும் ஒன்றும் செய்யவும்ல ஆனால் அவன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி செய்வான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப வந்து அவங்க சொன்ன அந்த விஷயம் ஆச்சரியமாக இருந்தது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப சிந்தனையாகவே இருந்தது அப்பாவுக்கு வந்து இந்த சமயத்தில் தான் ரொம்ப முடியாம இருந்தது அப்ப வந்து வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொருத்தரையாக போய் பார்த்தாங்க எல்லா கோயிலுக்கும் போய் எந்த ஒரு பலனுமே இல்லாமல் அப்பா வந்து இறந்துட்டாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் பூ வைக்கக்கூடாது ஒட்டு வைக்கக்கூடாது நீங்கள் வச்சதெல்லாம் கண்டிப்பாக எடுத்தே ஆகும்னு சொல்லி ரொம்ப ஒரு கொடுமைப்படுத்தினாங்க இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்பா அப்பா இறந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னே தெரியல இந்த நேரத்தில் வந்து ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு கடவுளையும் வணங்கி வணங்கி எந்த ஒரு கடவுளுமே வந்து எங்கள் அப்பாவுக்கு கை கொடுக்கல ஏன்னா எந்த ஒரு பலனுமே இல்லாமல் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா வந்து எப்படின்னா ரொம்ப சாமியாடுவாங்க கோயிலுக்கு போவாங்க குளிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படி இருந்தும் எந்த கடவுளுமே வந்து காப்பாற்றலை இந்த நேரத்தில் தான் வந்து எனக்கு இஸ்லாமே வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது அப்போது என்ன செஞ்சேன்னா நான் ஒவ்வொரு நேரத்துலையும் என்னென்னா நான் இந்து கடவுளையும் இல்லைன்னா ஒரு கிறிஸ்துவ கடவுளையும் இல்லனா ஒரு முஸ்லீம் கடவுளையே நான் தேடி போல அகில உலகையும் படைத்த இறைவன் ஒருவனையே தேடி போனேன் அலகம்துல்லா எனக்கு வந்து எல்லா மார்க்கத்தை கொடுத்தான் அதன் மூலம் அந்த மார்க்கத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு குரான் வந்து கிடைக்காது அதை படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து குழப்பமாக இருந்தது ஏன்னா எல்லா சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான் நரகத்தை பற்றி சொல்கிறான் ஏன் நம்ம அந்த சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி பேசும்போது மருமன் சொல்லக்கூடிய அந்த நாளில் நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் வந்து நின்னால் நம்ம என்ன செய்ய அப்போ அந்த நேரத்துல நம்மளுடைய நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப படிக்க படிக்க வந்து அப்பெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஏற்பட்டுச்சு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட சகோதர சகோதரிகள் பயானம் வந்து கேட்டிருக்கேன் அப்ப இவங்கெல்லாம் இஸ்லாத்துக்காக இவ்வளோ பாடுபட்டிருக்காங்க படைத்த இறைவன் வந்து எல்லா ஒருவன் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்றது மனசுல உணர்ந்தேன் அதுக்கப்புறம் இந்த இஸ்லாத்தை வந்து நம்ம எப்படி ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன் அப்பா இறந்தது வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னா வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை வீட்டிலேருந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தொலை ஆரம்பித்தேன் நோம்பு வைக்க ஆரம்பித்தேன் ஆனால் தொலை ஆரம்பித்ததும் வீட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டுக்கு தெரியாமல் தான் தொழுதுகிட்ருந்தேன் அப்போ ரொம்ப அடித்தாங்க அம்மா நீ வந்து ஒரு இந்துவாக தான் பிறந்திருக்க உன்னால் ஒரு காலமும் வந்து ஒரு முஸ்லீமாக மாறவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம எப்படிதான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி நான் தொழும்பொழுது எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா ஷாலெல்லாம் பிடிப்பாங்க ரொம்ப அடிப்பாங்க இதெல்லாம் வந்து கூடாது அப்பா தான் இறந்து ஒரு பக்கம் கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாரு அம்மா வந்து உனக்காக மட்டும்தான் இருக்கேன் அக்காவுக்கு கூட மேரேஜ் ஆயிட்டு உனக்காக மட்டும்தான் என்னோட உயிரை நான் வச்சிருக்கேன் நீ இப்படி பண்ணாத நீ பண்ணால் கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னே தெரியல அதுக்கப்புறம் இப்படி போக 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 இஸ்லாத்தை வந்து நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியாதா அப்படின்னு நினச்சி ஒரு நாள் வந்து என்ன செஞ்சேன்னா நிறைய பேர் இஸ்லாத்து வந்தவங்க சகோதரி சகோதரி வந்து இந்த மாதிரி தாவாசனில் வந்து நாங்கள் படிச்சிருக்கோம் அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் பேசும்போது சரி நம்மளும் வந்து இந்த மாதிரி தாவாசன் போகும்னு சொல்லி ஒரு நாள் கிளம்பி வந்தேன் கிளம்பி வரும்போது எப்படின்னா நான் இதுவரைக்கும் எங்கள் வீட்டிலேருந்து எங்கேயுமே வந்து வெளியே போனதே கிடையாது எப்போதுமே அம்மா கூடவே தான் இருப்பேன் அம்மா தான் வெளியே கூட்டிட்டு போவாங்க ஆனால் அல்லாவுக்காக மட்டும்தான் நான் தனியாக பஸ் ஏறி வந்தேன் எனக்கு எப்படி இறங்கணும் கூட தெரியல ஆனால் அலஹமதுல்லா எல்லாம் வந்து என்னை கொண்டு வந்து நிறுத்தினா நான் மறுபடியும் தாவா சென்று வந்தேன் வரும்போது எப்படின்னா முறையாட்டி எல்லாமே ரெடி பண்ணி தான் நான் கொண்டு வந்தேன் அப்போ அங்கே உள்ள பொறுப்பாளர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் இந்த மாதிரி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் என்ன வந்து உங்க சென்டர்ல படிக்க வைங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் சொல்கிறாம்மா உன்னுடைய தாயும் தகப்பனும் வந்து நிராகரிப்பாளராக இருந்தால் கூட பரவாயில்ல அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை ஏன்னா நாங்கள் வந்து சொல்லி தான் ஆகணும் உன்னை வந்து அப்படி சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்புறம் வீட்டுக்கு தகவல் கொடுத்தாங்க வீட்டில் தகவல் கொடுத்ததும் அம்மா சித்தப்பா மற்ற மூணு பேர் வந்தாங்க அம்மா வந்து நைட்டு ரொம்ப அழுதாங்க செய்து நீ வந்துடு

தங்கியிருந்தோம் தங்கி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து என்னை தூங்க கூட விடியலாம் எந்த நேரமும் காலில் விழுந்துக்கிட்டு என்னங்க வா நம்ம வீட்டுக்கு போயிடும் கண்டிப்பாக இவங்களாம் நல்லவங்களாம் இருக்கவே மாட்டாங்க யாரை நம்பி நீ வந்து இங்கே வந்த அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் வரவே மாட்டேனா இங்கே தான் இருப்பேன்னு சொன்னேன் எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க சரி நான் ஒன்று பண்ணு நான் வீட்டில் போய் வந்து ஏற விஷத்தை குடிச்சு இறந்துருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு செய்ய வேண்டிய கட்டெல்லாம் முடிச்சிட்டு அப்பாவும் இல்லை எனக்கு அம்மாவும் இல்லை நான் ஒரு அநாதன் வந்து நீ சேர்ந்துக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் சித்தப்பாவும் எங்கள் வச்சா என்ன செஞ்சாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போய் என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி வந்து என்ன தவா செஞ்சதான் நான் இருக்குன்னு தான் பார்த்துட்டு போனாங்க ஆனால் போய் என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓடி போய்ட்டுன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்புறம் தாவாசன்லேருந்து நானும் எங்கள் அம்மா வந்து ஜமாத்துக்கு போனோம் ஜமாத்துலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க ஏன்னா என்ன ஏது என்ன காரணம்னு கூட கேட்கல வழிகட்டாயமாக இழுத்துட்டு போனாங்க வரைக்கும் வந்து ஸ்டேஷன் போலீஸ் அப்படின்னு பார்க்காத என்ன ஒவ்வொரு ஸ்டேஷனாக கூட்டிட்டு போனாங்க எதுக்கு படைத்த இறைவோடு நான் வணங்கணும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்போ வந்து நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க கேட்ட முதல் வார்த்தை என்னன்னா நீ யாரையும் விரும்பி சிலாத்துக்கு வந்தியா உன் பின்னாடி யாருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது அன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் சித்தப்பா எல்லாருமே ஸ்டேஷன்ல வந்து என் தலைச்சில நின்றுட்டு நீ கண்டிப்பாக வந்து நீ அந்த ஜமாத் பக்கம் அந்த தாவா சென்ற பக்கம் நீ போனா இங்கே வந்து நாங்கள் குளிச்சு இறந்துருதோம் எங்களுடைய போனத்தை தாண்டி நீ அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த நிலைமையில என்ன முடிவு எடுக்கணும் கூட தெரியல ஒரு பக்கம் போலீஸ் நிற்கிறாங்க ஒரு பக்கம் வீட்டில் ஆரஸ் சமைப்புலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஒரு பக்கம் ஊர்ல இருந்து எல்லாருமே வந்து அதுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நைட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போனதும் என்னை ஒரு ஹோமில் கொண்டு வச்சிருந்தாங்க அந்த ஹோம் எப்படிப்பட்ட ஹோம்னால் இருக்கிறதுலேயே வந்து சீரழிஞ்சு போனவங்க அப்புறம் தன்னுடைய தகப்பனால் பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி உள்ள ஒரு ஹோம் அது அங்கே கொண்டு என்னை வச்சிருக்கும் போது அவங்க என்னை வந்து விசாரித்தாங்க

இவங்க தான் நமக்கு எதிர்ப்பாக பேசுகிறாங்க சரி இவங்களாவது நமக்கு ஆதரவாக பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் ஆனால் அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னென்னா உன்னுடைய பழைய மார்க்கத்துக்கே நீ திரும்பி போயிரு இதனால் நீ ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுப்பிவிக்கன்னு சொன்னாங்க அதில் வந்து நான் நொடிஞ்சிட்டேன் நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இது ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒவ்வொரு கோட்டும் ஒவ்வொரு ஸ்டேஷனும் மூணு நாளாக என்ன ஸ்டேஷன் அடைச்சாங்க எல்லாம் ஒருவன் தான் அவனை வடங்கணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னை ஒவ்வொரு பக்கமாக கூட்டிட்டு போனாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விசாரித்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது தொழுது நெத்திட்டு சஜிதா விழுந்த தலைமை கூட நீ இருந்த ஆவாசனத்தில் அவனுக்கு வந்து மை வச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜனாசாவை குளிப்பாடுற மாதிரி என்னை குளிப்பாடினாங்க அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஜகாத்துல இருந்து ஹெல்ப் பண்ண வந்தவங்களுக்கு கூட இது யாரு உனக்கு மாமாவும் ரொம்ப சொந்தக்காரங்களை எதுக்கு ஒன்றை வச்சு எதாவது ஒன்று இருக்கு அதனாலதான் அவங்க வந்து பின்னாடி வராங்க கண்டிப்பாக வந்து இவங்க வந்து உன்னை வச்சு ஏதோ பண்ண போறாங்கன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசினாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்புறம் கடைசியாக கோர்ட்டு கூட்டிட்டு போனாங்க கோர்ட்டில் போய் என்ன சொல்லணும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் இப்போ வீட்டுக்கு போறேன் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா நான் படிக்க தான் போறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போகும்போது என்னாச்சுன்னா எங்க வீட்டில் வந்து எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட அவ்வளோ கூட்டம் வந்ததில்லை ஏன் நான் இறந்துருந்தா கூட அவ்வளோ பேர் வந்திருப்பாங்களான்னு தெரியல எங்கள் ஊரே எங்க வீட்டில் தான் வந்து நின்றுச்சு அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு துக்க செய்தியை விசாரிக்க மாதிரி வந்து என்ன கேட்டாங்க இந்த மாதிரி வந்து நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையுமே ரொம்ப கேவலமான அருவிறுப்பான பார்வையாக இருந்தது நான் போனது என்னமோ மூணு நாள் வந்து ஸ்டேஷனில் தான் இருந்தேன் ஆனால் அவங்க பேசின அந்த வார்த்தையும் ரொம்ப கேவலமான ஒரு பார்வையில் ஏதோ தப்பாக போன பொண்ணு கூட அப்படி வந்து பார்த்தாங்க ஓடி போயிருந்தா கூட இவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல அதை விட மோசமாக இருந்தது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா டெய்லி போலீஸ்லேருந்து வந்து கேட்பாங்க அந்த மாதிரி இந்த பொண்ணு எப்படி இருக்கு மாறிட்டாளா மாறிட்டாளான்னு வந்து கேட்பாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது வீட்டில் நான் மறுபடியும் நான் படிக்க தான் போகிறேமா என்னை கொண்டு விடுங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் சொந்தமும் பந்தமும் என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி நீ இப்படி பண்ணனா கண்டிப்பாக வந்து உ நீ வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு இறந்தே போயிடலாம் உங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு நாளோட துக்கத்தோட முடி கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி திட்டினாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்கள் அம்மா வந்து நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காத நான் இருக்க போய் தானே நீ இப்படி பண்ணுதேன்னு சொன்னாங்க எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினச்சி மனநல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேங்க அவங்க உள்ளவங்களும் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க அந்த டேப்லெட் எப்படின்னா எப்போதுமே வந்து மயக்கத்துலேயே இருக்கும் ஒரு போதப்பொருள் மாதிரி இருக்கும் அதை போது எந்த நேரமும் வந்து நான் தூக்கத்திலே தான் இருந்தேன் அப்போ கூட வந்து எங்கள் வீட்டில் விடலை எங்கள் சித்தப்பா வந்து நைட்டு எழுப்புறாங்க எழுப்பி இந்த மாதிரி வந்து நீ எப்படி வந்து போனேன் ஆனால் யார் வந்து கூட்டிகிட்டு போனான் அப்படி சொல்லி ரொம்ப கேட்டு அடித்தாங்க இல்லை நான் தான் போனேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே விடலை மறுபடியும் எங்கள் சித்தப்பா மறுநாள் வந்தாங்க இந்த மாதிரி நீ வந்து உயிரோடவே இருக்க வேண்டாம் உன்னால் வந்து எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது உன வெட்டுறேன்னு சொல்லி வெட்ட வந்து அதுக்கப்புறம் அதான் அவங்க கையில் மாறி வெட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையானது வீட்டில் தான் இப்படி பிரச்சனை நடக்குன்னு ஒரு பக்கம் வந்து என்ன செய்யணும்னே தெரியல அப்புறம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா மறுபடியும் நான் இல்லை எனக்கு கொண்டு விட்டுருங்க இங்க இருக்க போய் தானே இவ்வளோ பிரச்சனை நடக்குது நான் பாட்டில நான் ஏன் வழியை பார்த்துட்டு போறேன்னு சொன்னேன் அப்பவும் வந்து என்னை விடலை இவளுக்கு பேயை தான் பிடிச்சிருக்க போல முஸ்லீம் உனக்கு பேய் பிடிச்சிட்டு போலன்னு நினச்சி பில்லி சூனியா அந்த மாதிரி செஞ்சாங்க

பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா என் மேலே கூட எங்கள் வீட்டில் நம்பிக்கை இல்லை ஒவ்வொரு நாளும் வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இனிமேல் வந்து நம்ம தாவா போகவே முடியாதா நம்மளால படிக்கவே முடியாதான்னு நினச்சேன் எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ தான் ஓடி போயிட்டால அவளை அப்படியே விட வேண்டியதானே எதுக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்து கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் நம்மளால் வந்து படிக்கவே முடியாதா இஸ்லாத்தை ஏற்றுக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது எப்போதுமே எங்கள் வீட்டில் வச்சுட்டு போகிற ஒவ்வொரு ஆளும் திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் போய் ஒரு பொருள் எடுக்க போனாங்க அந்த சமயத்தை அல்லா எனக்காக கொடுத்தான் நான் அந்த நேரத்தில் கிளம்பி வந்தேன் எங்கள் ஊரில் இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து ரொம்ப தூரம் அதான் அலிஹம்லா அல்லாவோட கிருபையினால நான் மறுபடியும் வந்தேன் மறுபடியும் பஸ் ஏறி நான் மறுபடியும் தாவா சென்று வந்தேன் அப்போ கூட எங்கள் வீட்டில் விடலை மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த பிள்ளை காணும்னு சொல்லி மறுபடியும் எங்கள் இருந்து போலீஸ் எல்லாம் விசாரிச்சாங்க நான் மறுபடியும் என்ன செஞ்சேன்னா கோர்ட்டில் போய் முறைப்படி இந்த மாதிரி எனக்கு வந்து போலீஸாலேயும் ஆபத்து இருக்கு வீட்டில் உள்ளவங்களாலேயும் ஆபத்து இருக்கு அதனால வந்து என்னை தயவு செய்து ஆபத்துங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து பேப்பர் வாங்கி நான் மறுபடியும் தாவா சென்று வந்தேன் அலிமதுல்லா நான் ஃபோர் மந்த் படிச்சு முடிச்சிட்டேன் குரானை வந்து என்னால் படிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அல்லாவுடைய கிருபையினால நானும் குரானை சரளமாக ஓதுறேன் இத்தனை நாளும் நான் படிக்கும்பொழுது இல்லான்னு ஒரு ஃபீலிங் வந்து இப்போ உணர்கிறேன் அல்லாவுடைய கிருபையினால நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஷா நான் ஆயுஷா சித்திக்காலம் மூணு வருஷம் ஆன்லி படிக்க தான் முடிவு பண்ணியிருக்கேன் எனக்காக துவா உங்களுக்காகவும் நான் துவா செய்கிறேன் ஜல்லாகரன் சுக்ரன் ஜசீரன் சகோதரியுடைய தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் ஹிதாயத் வழங்குவானாக இவங்க சொன்ன சிரமங்களை கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டீங்க தொடர் போராட்டங்களுக்கு மத்தியிலும் கூட அந்த ஹிஜ்ரத் செய்து போக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இந்த சகோதரி விடலை அந்த அளவுக்கு உறுதி அவர்களுக்கு இருக்கிறது எல்லாமல் அல்ல வாழ்நாள் முழுக்க அவர்கள் உறுதியோடு இருக்க நம் துவா செய்வோமாக அடுத்ததாக